हाय फ्रेंड्स கற்பம் கற்பிப்போம்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா லெஜிஸ்லேச்சர் ஓகேவா சோ லெஜிஸ்லேச்சர் அப்படினா என்னன்னா சட்டமன்றம் அப்படினு சொல்றாங்க ஓகே சோ லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர் ஒன் ஆர் டூ ஹவுசஸ் ஓகேவா சோ வந்து இந்த ஒரு சட்டம் அதாவது ஒரு மாநில சட்டமன்றம் வந்து ஒரு ஆளுநராவோ ஓரவை அல்லது ஈரவை கொண்டுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுதான் வந்து என்னது லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட் ஓகேவா ஒரு மாநிலங்கிறது வந்து என்னன்னா ஒரு கவர்னர் ஆளுநர் அப்புறம் ஒன்று அல்லது ஈரவை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ எ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மே பி யூனிக் கேமரல் ஆர் பை கேமரல் ஓகேவா சோ யூனிக் கேமரல்ங்கிறது வந்து ஓரவை ஓகேவா பை கேமரல் அப்படிங்கிறது வந்துன்னா ஈரவை ஓகேவா சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது அதாவது ஒரு மாநில சட்டமன்றங்கிறது வந்து என்னது ஓரவையாகவும் இருக்கலாம் ஈரவையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தென் அட் பிரசன்ட் ஒன்லி செவன் ஸ்டேட்ஸ் ஹாவ் பை கேமரல் ஓகேவா அது என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பீகார் ஓகேவா ரெண்டாவது கர்நாடகா தேர்ட் ஒன் வந்து மகாராஷ்டிரா ஃபோர்த் வந்து யூபி மீன்ஸ் உத்தரப்பிரதேஷ் ஃபிஃப்த்து ஒன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிக்ஸ்த்து வந்து ஆந்திரா செவன்த்து ஒன் வந்து தெலுங்கானா ஓகேவா இதை வந்து இந்த ஏழு ஸ்டேட்ஸ் மட்டும்தான் பை கேமரா வந்து இரண்டு அவை கொண்டது ஓகேவா இப்போ லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி ஓகே லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி அப்படின்னா என்னதுன்னா சட்டசபை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த சட்டசபை அப்படிங்கிறது என்னதுன்னா லோவர் ஹவுஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சேம்பர் ஆர் பாப்புலர் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ வந்து இது என்னது கீழவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது என்ன சொல்கிறாங்க கீழே இது வந்து அசம்பிளினா சட்டசபை இந்த லோவர் ஹவுஸ் அதாவது லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியை வந்து என்ன சொல்கிறாங்க கீழவைன்னு சொல்கிறாங்க ஓகேவா கீழவை ஓகேவா அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்னது கீழவை ஓகே தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா என்னென்னா அப்பர் ஹவுஸ் ஆர் செகண்ட் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க மேலவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன சொல்கிறாங்க மேலவை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இதோட ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு ஃபஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லைனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருக்கும் ஓகே ஸோ ஈரவையில் வந்து எப்படி இருக்குன்னா அப்பர் சேம்பர் லோவர் சேம்பர் அப்படி இருக்கும் ஓகே லோவர் ஹவுஸ் அல்ல அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி இதுதான் வந்து ரெண்டு ஈரவையில் மாநிலங்கள் பார்த்தோம் ஸோ அந்த மாநிலங்கள் வந்து இந்த ரெண்டு சபை வந்து இருக்கும் ஓகே கீழவை மேலவை அப்படின்னு ரெண்டு இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது என்ன லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேவா இந்த மேலவை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகேவா தென் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஹேட் பை கேமரலிசம் அப் டு 1986 இன் விச் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் த செகண்ட் சேம்பர் வாஸ் அபாலிஸ்ட் டூரிங் த ஏஐஏடிஎம்கே கவர்மெண்ட் ஹெட்டட் பை த எம்ஜிஆர் அஸ் சிஎம் ஓகேவா ஸோ வந்து 1986 வரைக்கும் வந்து என்னென்னா நம்மளும் வந்து தமிழ்நாடு வந்து என்னது ஈரவை கொண்ட மாநிலமாக தான் நம்ம இருந்திருக்கோம் ஓகேவா எப்போனா ஏடிஎம்கே அதாவது 1986 அப்புறம் வந்து இந்த செகண்ட் சேம்பரை வந்து எடுத்துட்டாங்க எப்போ யாரோட பீரியடில் எடுத்திருக்காங்கன்னா எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருக்கும் போது இந்த இது வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க வேண்டாம் அப்படி ஓரவையாகவே இருக்கட்டும் ரெண்டாவையெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ வந்து இந்த மேலவைங்கிறத வந்து அவங்க எடுத்துட்டாங்க ஓகேவா அப்படியே அவங்க மேலவை எடுக்கும் போது எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 63 மெம்பர்ஸ் இருந்தாங்க ஓகேவா இது வந்து கேட்பாங்க எவ்வளோ இருந்தாங்க அதை அபாலிஷ் பண்ணும்போது எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ வந்து 63 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க ஓகேவா ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ வந்து அபாலிஷ் பண்ணாங்கன்னா 1986 வந்து அபாலிஷ் பண்ணாங்க ஓகேவா யாரோட பீரியட் எம்ஜிஆரோட பீரியடு அதுக்கு அப்போ வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க 63 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க இதுதான் வந்து என்னது நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ளது என்னெல்லாம் அப்படிங்கிறது அப்போ இப்போ வந்து நம்ம என்ன இருக்கும் யூனிக் கேமராலாம் இருக்கும் ஓகேவா அதுக்கு 1986 முன்னாடி வரைக்கும் நம்ம பை கேமராலசாக இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம யூனிக் கேமராலாம் ஆகியிருக்கோம் ஓகேவா தென் வாங்க இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே போகலாம் ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து டிபெண்டிங் ஆன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஓகேவா ஸோ வந்து மேலவை வந்து எப்போவுமே வந்து இது கீழவையை சார்ந்து தான் இருக்கும் ஓகேவா ஆக்சுவலி இது வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஓகேவா எல்லாமே வந்து இதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே இவங்க தான் எடுப்பாங்க அதாவது முடிவு எல்லாமே சட்டசபையில் தான் எடுப்பாங்க ஆனால் இது வந்து சும்மா ஒரு பேரளவுக்கு ஒன்று வச்சுப்பாங்க ஓகேவா அதனால தான் நம்ம இதில் வந்து தேவையில்லை 1986 ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நமக்கு தேவை நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் சட்டசபை தான் இருக்குது ஓகேவா ஸோ மேலவே அப்படிங்கிறது இல்லை ஓகேவா தென் ஆர்டிகல் 169 அப்படிங்கிறது என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேன் பி கிரியேட்டட் ஆர் அபாலிஷ்டு பை ஏ சிம்பிள் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் ஓகேவா அதாவது ஆர்டிகல் 169 படி என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மாநிலங்களோட பரிந்துரையின்படி வந்து நம்மளோட மேலவையை வந்து ஒரு சின்ன ஒரு சட்டத்தால் வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து அதை வந்து மேலவையை வந்து உருவாக்கவும் செய்யலாம் அதை வந்து அழிக்க அது வேண்டாம் அப்படின்னு அந்த அபாலிஷ் அழிக்கவும் செய்யலாம் ஓகேவா என்ன ஆர்டிகல் படி ஆர்டிகல் 169 ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்
ஸோ இந்த 169 தான் இந்த இதில் இது இருக்குது. ஓகே, இந்த 169 மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட் என்ன அந்த 1986 ரொம்ப இம்பார்ட்டன்ட், தென் இந்த ஆர்டிகல் 169ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, தென் பார்க்க போகிறது என்னென்னா காம்போசிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி என்னென்ன எப்படி அதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதோட அமைப்பு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வந்து டோட்டல் காம்போசிஷன் அதான் அமைப்புன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அமைப்பு தெரியுதா? ஓகே, தெரியுது எல்லாருக்கும். சரி, ஓகே, த டோட்டல் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா, ஸோ வந்து என்னது மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்க, மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன 1/3 மெம்பர்ஸ். ஓகேவா, 1/3 மெம்பர்ஸ் எலெக்டட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா, வந்து சட்டசபையில் உள்ளவங்க தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. எப்படி 1/3 மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. தென் 1/3 மெம்பர்ஸ் எலெக்டட் பை முனிசிபாலிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் அண்ட் அதர் லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஓகேவா, ஸோ அடுத்த 1/3 வந்து யார் இது பண்ணுவாங்கன்னா, அதாவது மாவட்ட வாரியங்கள், நகராட்சி இல்லை உள்ளாட்சி ஆணையங்கள், அவங்க தான் வந்து இது வந்து 1/3 வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயர் எலெக்ட் பண்ணால் சட்டசபையில் உள்ளவங்க, ரெண்டாவது இந்த முனிசிபல் நகராட்சி, அப்புறம் வந்து உள்ளாட்சி ஆணையங்கள், மாவட்ட வாரியங்கள், அவங்க வந்து 1/3 வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, தென் தென் 1/12 வந்து என்னென்னா மெம்பர்ஸ் எலெக்டட் பை த கிராஜுவேட் கான்ஸ்டிடியன்சி. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது என்னென்னா பட்டதாரிகள் பட்டதாரி இருப்பாங்களா அவங்களோட தொகுதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் 1/12 மெம்பர்ஸ் எலெக்டட் பை த டீச்சர் கான்ஸ்டிடியன்சி. ஓகேவா, ஸோ வந்து இது வந்து பட்டதாரி. ஓகேவா, இது வந்து பட்டதாரி, இது வந்து என்னதுன்னா ஆசிரியர்கள் தொகுதி. ஓகேவா, ஆசிரியர்கள் தொகுதிகளாக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னது சட்டசபையில் உள்ளது, ரெண்டாவது வந்து நகராட்சி உள்ளாட்சி அதெல்லாம், மூணாவது வந்து என்னது பட்டதாரி. அது எவ்வளோ எவ்வளோங்கிறது பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 1/3, அப்புறம் 1/3, இப்போ 1/12, அப்புறம் 1/12. ஓகே, 1/12 மெம்பர்ஸ் வந்து ஆசிரியர் தொகுதிகளாக வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. தென் 1/6 மெம்பர்ஸ் நாமினேட் பை த கவர்னர் ஃப்ரம் அமாங் பர்சன்ஸ் ஹூ ஹவ் டிஸ்டிங்யூஸ் தெம்செல்ஃப் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். ஓகேவா, ஸோ வந்து 1/6 மெம்பர்ஸ் வந்து என்னென்னா, அதாவது நம்ம இலக்கியம், கலை, அறிவியல், அப்புறம் வந்து சமூக பணி அதிலெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, சிறந்து விளங்குவாங்கள்ல. ஸோ அது நான் அதாவது யார் ஆளுநரால் நியமிக்கப்படுறவங்க. ஓகேவா, ஸோ அவங்க தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. யாராக தான் கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். ஓகேவா, ஸோ ஒரு 1/6 மெம்பர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி பார்த்தோம், 1/3 வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டசபை. ஓகேவா, தென் 1/3 வந்து நகராட்சி அந்த அதெல்லாம் மாநில வாரியங்கள் நகராட்சி. தென் 1/12 வந்து கிராஜுவேட்ஸு பட்டதாரிகள் தென் 1/12 வந்து டீச்சர்ஸ். தென் 1/6 வந்து கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க, ரிலேட்டட் டு ஆர்ட்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு அதெல்லாம் இருக்கிறவங்க தான் வந்து அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா அமைப்பு, இதோட அமைப்பு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட அமைப்பு. ஓகே, மேலவையோட அமைப்பு, மேலவை. ஓகேவா, மேலவையோட அமைப்பு. தென் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே, அந்த குவாலிஃபிகேஷன் எதில் இருக்குன்னா ஆர்டிகல் 173 இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், குடிமகனாக இருக்கணும், 30 இயர்ஸ் வந்து இதாக இருக்கணும். ஓகே, 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேவா, நிரம்பியரும் இருக்கணும். தென் வந்து லைக் ராஜ்யசபா ஆஃப் பார்லிமெண்ட், இட்ஸ் அ 1/3 ஆஃப் மெம்பர் ரிட்டையர் ஆஃப்டர் எவ்ரி 2 இயர்ஸ். ஓகேவா, ஸோ ராஜ்யசபா எப்படி பார்த்தோம், ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் 1/3 வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், அதாவது மேலவை வந்து அப்படி தான், அதே வந்து ராஜ்யசபா மாதிரியே தான் இவங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஓத் வந்து யார்ட்ட எடுப்பாங்கன்னா கவர்னர்ட்ட எடுப்பாங்க. யார்ட்ட எடுப்பாங்க, கவர்னர்ட்ட எடுப்பாங்க. ஓகேவா, இப்போ பார்க்க போகிறதுன்னா சேர்மன். ஓகேவா, ஸோ அதாவது என்னென்னா இதை சட்ட மேலவையை வந்து யார் வந்து ஹெட்ன்னு கேட்டாங்கன்னா சேர்மன் அல்லது சேர்பர்சன் சொல்லலாம். ஓகேவா, ஸோ சேர்பர்சன் கூட சொல்லலாம். ஓ ஆப்ஷனில் சேர்பர்சன் தான் சேர்பர்சன் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இந்த சேர்மன் இஸ் அ ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அட் த அப்பர் ஹவுஸ். ஓகேவா, ஸோ மேலவையோட இது யார் ஹெட் யார்னா சேர்மன். ஓகேவா, த மெம்பர்ஸ் எலெக்டட் எ சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் அமாங் தெம்செல். ஓகேவா, அதாவது சேர்மன் அது மேலவை தலைவர் அல்லது மேலவை தலைவர்னு சொல்லுவாங்க. ஓகே, மேலவை தலைவர் அல்லது மேலவை துணைத் தலைவர் அவங்க இவங்க வந்து யார் இருக்குன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து எலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, தென்
ஃபங்க்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேவா. ஸோ வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவையோட ஃபங்க்ஷன்ஸும் அதோட இதுவும் பார்க்க போகிறோம் ஓகேவா. பணிகள் மற்றும் அதிகாரங்கள் பார்க்க போகிறோம் ஓகே. ஆர்டினரி பில்ஸ் இன்ட்ரடியூஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேவா. ஸோ வந்து அதாவது சாதாரண மசோதா வந்து இதில் வந்து அறிமுகப்படுத்தலாம் ஓகேவா. ரேட்டிஃபைஸ் த மணி பில்ஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேவா. அப்படின்னா என்ன, சட்டசபையால் இயற்றப்பட்ட பண மசோதாக்கள் அது ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ வந்து பண மசோதா வந்து எது சட்டசபையில் வந்து ஒப்புதல் அது வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. இட் கேன் டிலே 14 டேஸ் ஆன் மணி பில்ஸ் அண்ட் 30 டேஸ் ஆன் ஆர்டினரி பில்ஸ் பாஸ்ட் பை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட இது வந்து இங்கே வந்து 14 நாள் வந்து நம்ம வந்து காலதாமதப்படுத்தலாம் ஓகேவா. எதுக்கு, மணி பில்க்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணிவில் மணிவில்னா இது பண மசோதா. பண மசோதாவுக்கு வந்து 14 நாள் பண்ணலாம், அதே சாதாரண மசோதாவுக்கு வந்து 30 நாள் பண்ணலாம் ஓகேவா. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஓகேவா, அதாவது மசோதாவாக ஆனதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த மேலவையில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 டேஸ் ஆன் மணி பில்ஸ், 13 டேஸ் ஆன் ஆர்டினரி பில்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. At the most, the council can deny or delay the bill for the period of 4 months, 3 months in the first instance and 1 month in the second instance. It is only a dilatory chamber or an advisory body. Okay, வா என்ன சொல்கிறாங்கன்னா, அது சட்டப்பேரவையில் ஏற்றப்படும் அதாவது நம்ம சட்டத்தை அதாவது 3 மாதம் வந்து காலதாமதப்படுத்தலாம். அப்படி பண்ணதுக்கப்புறம் பின்பு சட்டப்பேரவைக்கு வரும்ல, சட்டப்பேரவைக்கு வரும்போது அந்த மசோதா வந்து 1 மாதம் வந்து காலதாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அட் த மோஸ்ட் த கவுன்சில் கேன் டினே ஆர் டிலே த பில் ஃபார் த பீரியட் ஆஃப் 4 மந்த்ஸ் ஆர் 3 மந்த் இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஓகேவா. அதாவது சட்டப்பேரவையில் ஏற்றப்படும் சட்டத்தை சட்டமேலவை 3 மாதம் அல்லது 4 மாதம் வந்து காலதாமதப்படுத்தலாம். பின்பு சட்டப்பேரவைக்கு பரிந்துரை செய்யப்படும் மசோதா மேலும் 1 மாதம் காலதாமதப்படுத்தலாம். அதை இவங்க வந்து மேலவையிலேருந்து ஒரு இது பண்ணுவாங்க தெரியுமா, அதை வந்து 1 மாதம் வந்து காலதாமதப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேவா. இதுதாங்க. தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் நாட் இன் த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் டிஎன், ஹென்ஸ் தமிழ்நாடு ஹஸ் அ யூனிக் கேமரல் லெஜிஸ்லேச்சர் ஓகேவா. ஸோ வந்து என்னது, நமக்கு வந்து மேலவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. நம்ம அப்போ என்னது, யூனிக் கேமரல் சட்டசபை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே, சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்புறம் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் 63 மெம்பர்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஓகே. அது கலைக்கும் போது 1986 தானேங்க, 1986 வந்து கலைக்கும் போது 86 வந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணும்போது 63 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ வந்து இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதுபோக நிறைய பேர் வந்து ஏதாவது நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து போடுறது பதிலாக பிபிடி போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிபிடி போடவா இல்லை வந்து நோட்ஸ் எடுத்து அனுப்ப இப்படி டீச் பண்ணவா அப்படிங்கிறத வந்து உங்களோட விருப்பத்தை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, யாரோட பீரியடில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணாங்க, பீரியட் ஆஃப் யாரோட பீரியடில் ஓகேவா. தென் நம்ம வந்து டிஎன் டி வந்து யூனிகேம் ஆர் பை கேமரல் தேர்ட் கொஸ்டின் காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு இந்த 3 கொஸ்டினுக்கும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து நாளைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேவா. அதை வந்து பார்க்க போகிறோம், சட்டசபையை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ வந்து ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தென் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.